அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது எங்களுடைய மூன்றாவது தியரி கிளாஸ். இதில் நாங்கள் போன வகுப்பில் பார்த்த விடயங்கள் என்னன்னு பார்த்தா, அதாவது ஒரு நுண்ணங்கிட பயன்பாடுகள்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நுண்ணங்கிட பயன்பாடுகள், ஸோ நுண்ணங்கிகள் என்ன மாதிரி பயன்படுத்தப்படுதுங்கிறதுல மருத்துவத்துறையில் ஒரு பயன்பாடு பார்த்துருக்கோம். மருத்துவத்துறையில் முக்கியமாக நுண்ணுயிர் கொல்லிகள் அப்படியான முக்கியமான பயன்பாடுகள் செய்து காணப்படுது. ஸோ இப்படியான பயன்பாடுகளை பார்த்துருந்தோம். அதே மாதிரி விவசாயத்துறையில் வந்து என்னது கூட்டு பசல் உற்பத்தி செய்கிறது, அதே மாதிரி ஐதரசம் பறித்தல், பரம்பரழக தொழில்நுட்பம் சொல்லிட்டு சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது கைத்தொழில் துறை. கைத்தொழில் துறை, கைத்தொழில் துறையில் என்ன மாதிரி நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது? அதாவது தொழில் ரீதியில் வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக வேண்டி, பொருளாதாரத்தை நாங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யுது, நுண்ணங்கிகள் பெரும்பாலான கைத்தொழில் செயற்பாடுகளில், பெரும்பாலான உற்பத்தி செயற்பாடுகளில் என்ன செய்யுது, பயன்படுது. ஸோ அப்படி அந்த பயன்படுத்துறதுனாக கைத்தொழில் முறை நுண்ணுயிரியல் என்ன செய்கிறோம் சொல்லிக் கொள்கிறோம். இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி என்னென்ன செய்கிறோம் சொல்லிக் கொள்கிறோம், சரியா? அதாவது எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி சில உற்பத்தி செயற்பாடுகள், அதாவது கம்பெனிகளில் உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களை வந்து நுண்ணங்கிகள் கட்டாயம் என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. சரி, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுல என்னது நுண்ணங்கிகள், நாங்கள் சாப்பிடக்கூடிய கம்பெனியிலிருந்து உற்பத்தி செய்து வர அந்த உணவுப் பொருட்களில் நுண்ணங்கிகள் சேர்க்கப்பட்டு தான் செய்யுது, அந்த உற்பத்திகள் நடக்குது. அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், சாப்பிடாத இன்னும் நிறைய பொருட்கள் சார்ந்த விடயங்கள் அதுகளை என்ன செய்யும், நுண்ணங்கிகள் முக்கியமாக பயன்படுத்தப்படுது. இப்படி நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுறதுக்கு நமக்கு வந்துட்டு என்னது, இப்போ நுண்ணங்கிகள் நாங்கள் பயன்படுத்த ஒரு கைத்தொழில் முறையை பொறுத்தவரையில் உங்களுக்கும் நல்லா வளைய கொள்ளுங்க. ஒரு கைத்தொழில் செயல்முறைன்னு சொன்னால் அது வந்து என்னது, இப்போ ஒரு மூலப்பொருளை எடுத்து, ஒரு மூலப்பொருளை எடுத்து என்ன செய்யறது, ஒரு விளைவு பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்வது, இதுதான் ஒரு தொழிலாக என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. ஸோ நாங்கள் என்ன செய்வோம், விளைவு எடுத்து என்ன செய்வோம், விற்பனை செய்வோம். மூலப்பொருளை என்ன செய்யணும், கொள்வனவு செய்யணும். ஸோ இந்த மூலப்பொருளை நாங்கள் கொள்வனவு செய்து அதற்கு நம்ம என்ன செய்வோம், நிறைய செயற்பாடுகள் நடக்கும். இதுக்குள்ள வந்து ப்ரொசீஜர், அதுக்குள்ள நிறைய செயற்பாடுகள் நடக்கும். அந்த மூலப்பொருட்களை நாங்கள் எடுத்து என்னது அதை மாற்றி அமைக்கணும், அதோட நிறைய சேவைகளை சேர்க்கணும், அதை கொண்டு செல்லணும், என்னது சந்தைகளுக்கு கொடுக்கணும், மெஷின் தேவைப்படும். ஸோ இப்படியெல்லாம் நிறைய செலவுகள் நமக்கு ஏற்படும், நிறைய செலவுகள் நமக்கு ஏற்படும். அப்போ இந்த செலவுகள் எல்லாம் நாங்கள் கணக்கிட்டு நமக்கு என்ன செய்யணும், லாபம் வர மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், ஒரு பொருளை விற்பனை செய்வோம். இதான் பொதுவான கைத்தொழில் செய்யும்போது சரியா சொல்லுவாங்க. பேசிக்கா நாங்கள் செய்கிற செலவை விட அங்கே விற்கிற விலை வந்து செய்யணும், கூடுதலாக இருக்கும்போது நாங்கள் என்ன செய்யலாம், செலவாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ செலவு கூடுதலாக வந்துக்கிட்டு சொன்னால், பொருளின் விலையும் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், சரியா? ஸோ செலவு கூட கூட விற்பனை பொருட்கள் விலை செய்யும், அதிகரிக்கும். ஸோ வாங்கக்கூடியவர்களால் என்ன செய்யணும், வாங்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு செலவு குறைந்த மூலப்பொருட்கள் மூலமாக, மூலப்பொருட்கள் வந்துட்டு செலவு குறைவாக ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், விற்பனை விலையை குறைக்கலாம். ஸோ என்னது அந்த வாங்குறாக்கள் அதிகமாக வாங்குவாங்க, என்னது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல இந்த பொருளை உற்பத்தி செய்கிறார்களுக்கும் என்ன செய்யும், நிறைய லாபம் கிடைக்கும். சரியா, இதனை ஏற்படுத்தவங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், அதாவது நாங்கள் நுண்ணங்கிகளை இப்போ என்னது ஒரு கைத்தொழில பயன்படுத்தப்படும் சொன்னால், நமக்கு அந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்துறது இலகுவானதாக என்ன செய்யணும், இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட சில இயல்புகள் நுண்ணங்கில் என்ன காணப்படுகிறது உங்களுக்கு தரப்படுது. அதாவது நுண்ணங்கில பொறுத்தவரையில் வளர்ச்சி அனுசவ வீதம் வந்துட்டு உயர்வு, அதாவது வேகமாக என்ன செய்யும், வளர்ச்சி அடையும், வேகமாக வந்துட்டு அது என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ ஒரு பொருளில் நமக்கு நுண்ணங்கிய வளர்ச்சி அடைய வேண்டிய தேவை ஏற்படும் சொன்னால், ஒரு பொருளை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த விதம் நுண்ணங்கிய வந்துட்டு வளர்ச்சி அடைய செய்ய வேண்டிய தேவை ஏற்படும்னு சொன்னால் அதுக்கு நம்ம இலகுவாக இருக்குமே சொன்னால், நுண்ணங்கிய வந்துட்டு இலகுவாக மிக விரைவாக என்ன செய்யும், வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அது ஒன்று. அடுத்து வந்து என்னென்று சொன்னால்,
இந்த பரம்பரையளவு தொழில்நுட்ப சம்பந்தமா பாத்துருந்தோம். ஏற்கனவே நான் பரம்பரையளவு தொழில்நுட்ப சம்பந்தம் விவசாயத்தை பார்த்தேன். அதாவது ஒரு பக்டீரியா இருந்தால் ஏதாவது ஒரு நுண்ணங்கீர என்னது பாரம்பரிய பதார்த்தம் அது நாங்க பரம்பரை அளவுன்னு சொல்றது சும்மா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா, இப்ப அதை நாங்க எடுத்து ஒரு கைத்தொழில் செய்யணுமாக இருந்தோம். அதை எடுத்து நாங்க அதை மாற்றி அமைச்சு பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தில் நாங்கள் நுண்ணங்கிய பயன்படுத்தணுமாக இருந்தால், சரி அதன் மூலமாக சில உற்பத்திகளை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், சரியா நாங்கள் இந்த பரம்பரை அழகு பொறுத்த வரையில் ஏனைய அங்கிகளை விட இந்த நுண்ணங்கிகளுக்குரிய பரம்பரை அழகு நாங்கள் எடுத்து அதை பயன்படுத்துவது மிக இலகுவான செயல்முறை. அதை விட பக்டீரியா எல்லா இதையும் விட எல்லா நுண்ணங்கியோட பக்டீரியால பரம்பரை அழகு நாங்கள் பயன்படுத்துறது மிக இலகுவானது. அதாவது நுண்ணங்கிகள் வந்து பரம்பரை அழகு மிக இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நமக்கு என்னது இலகு அது வந்துட்டு இலகுவாக இருக்கிறதால அதுவும் மாதிரி என்னது ஒரு இயல் பதனம் எடுக்கலாம் கைத்தொழில நுண்ணங்கிகளை பயன்படுத்துறதுக்கு. அடுத்து வந்து என்னன்னு சொன்னால் நுண்ணங்கியில் நாங்கள் என்ன செய்யலாம் மிக குறைந்த செலவில் பெருமளவு பெற்றுக்கொள்ளலாம். நுண்ணங்கியில் வந்து என்ன செய்யுது பூமியில் நிறைய இடங்களில் காணப்படுது. ஸோ அதை நாங்கள் என்ன செய்யலாம் அதை எடுத்து அதை என்ன செய்ப்பாங்க நுண்ணங்கிகளை இப்போ ஈஸ்ட் மதுவம் பிரிக்கத்தானே மதுவத்துற ஈஸ்டர் விலை ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி நிறைய நுண்ணங்கி என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படி மாற்றி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இலகுவாக நுண்ணங்கிகள் பெற்றுக்கொள்ளப்படுறதால அதுக்கான செலவு மாதிரி என்ன செய்யும் குறைவாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த செலவு வந்து என்ன செய்யும் குறைகிறதால அதை நாங்கள் கைத்தொழிலுக்கு என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அப்போ அதுவும் ஒரு நல்ல இயல்பு. அடுத்து வந்துட்டு என்ன சூழலுக்கான பாதிப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு கைத்தொழில் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் சூழலுக்கான பாதிப்பை பார்க்கணும். ஏன் நிறைய கழிவுகள் இதில் என்ன செய்யும் வரும் நிறைய கழிவு வந்து நீர்நிலையில் சேருதுன்னு சொன்னால் அந்த நீர்நிலைகள் என்ன செய்யும் பாதிக்கப்படும். அதே போல வழியில் என்ன செய்யப்படும் சில வாயுக்கள் விடுவிக்கப்படும். ஸோ கைத்தொழில் செய்யணும் உங்களுக்கு தெரியும் என்னது சில பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் என்ன செய்யுது கெட்ட வாயுக்கள் விடுவிக்கப்படுறது என்ன செய்யும் வழி வந்துட்டு மாசடையும். அது பக்கத்தில் வாழ்கிற மக்களால் வாழ முடியாமல் இருக்கும். சரி அதே போல் கழிவுகள் நீரில் சேர்றதால அந்த நீரை பயன்படுத்த முடியாமல் இருக்கும். ஸோ இப்படி நிறைய பிரச்சனை சூழலுக்கு இருக்குது கைத்தொழில் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் நுண்ணங்கியில் பயன்படுத்தி செய்கிற கைத்தொழில்களில் இந்த சூழலுக்கான பாதிப்பும் குறைய ஸோ நமக்கு அதுவும் ஒரு நன்மையாக என்ன செய்து அமைஞ்சு கொள்ளதும். அதே மாதிரி தேவையான சக்தி இப்போ வலு சக்தின்னு சொல்கிறது நம்ம தேவையான பவர் சரியா நமக்கு தேவையான சக்தி. இப்போ நாங்கள் இந்த மூலப்பொருளை எடுத்து அதுக்கு நிறைய வேலைகளை செஞ்சு தான் ஒரு விளைவு என்ன செய்யலாம் உருவாக்கலாம். ஸோ நிறைய மெஷின் தேவைப்படும் நிறைய என்னது நம்மள மனிதர்களை செயற்பாடு தேவைப்படும். ஸோ அப்படி நிறைய சக்தி என்ன செய்யப்படும் தேவைப்படும். ஆனால் நுண்ணங்கிகளுக்கு அந்த சக்தி செலவும் என்னது குறைவோ. ஸோ இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறதால நமக்கு இது இலகுவாக என்ன செய்யுது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது சரியா. இப்படி நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான சில கைத்தொழில் செயல்முறைகள் உங்களுக்கு தரப்பட்டீங்க. பால் சார்ந்த உணவுகள் சரி அப்போ பால் சார்ந்த உணவுகளில் வந்துட்டு தயிர் பாற்கத்தி ஜோக்கட் இப்படியான பால் சார்ந்த உணவுகளில் முக்கியமாக நமக்கு என்னது இந்த நுண்ணங்கிற செயற்பாடு இருக்குது. நாங்கள் போகிறோம் பால் உற்பத்தி சொல்லி என்ன செய்வோம் சுனோமெல்லாம் அதில் விஷயங்களை பார்ப்போம். அப்போ பால் உணவு பொருட்கள் அதே மாதிரி உயிர் வாயு உற்பத்தி உலோக பிரித்தெடுப்போம் இப்படி நிறைய அதே போல் அட்பகோல் விநாயகரி வெதுப்பக உற்பத்தி வெதுப்பக உற்பத்திங்கிறது பான் வந்துட்டு பொங்கி வாருது. இப்போ பா இது கிரேட் எயிட்டில் நீங்கள் படிச்சுப்பீங்க பான் பொங்கி வரதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு மதுவம் சரி அப்போ அதுவும் வந்துட்டு என்னது நுண்ணங்கியலும் செயற்பாடு. அதே போல் அட்கோகோல் உற்பத்தி இதுவும் கிரேட் எயிட்டில் படிச்சுப்பீங்க அதுக்கும் மதுவம் தேவைப்படும். அது மாதிரி விநாயகிரி அதுக்கும் மதுவம் தேவைப்படும். இப்படி என்னது நிறைய விஷயங்களுக்காக நுண்ணங்கியல் என்ன செய்யுது பயன்படுத்தப்படுது சரியா. ஸோ இப்போ நாங்கள் இப்போ இந்த கைத்தொழில் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து கொள்வோம் சரியா. இப்போ அதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கைத்தொழில் செயல்முறைகளை மிக முக்கியமாக நான்கு கைத்தொழில் சம்மந்தமாக சின்ன சின்ன விளக்கங்கள் என்ன செய்வோம் பார்த்துக்கொள்வோம். அதில் முதலாவது உயிர் வாயு உற்பத்தி, அடுத்து உலோக பிரித்தெடுப்பு, அடுத்து வந்து தாவரம் சார்ந்த தாவர நார் சார்ந்த உற்பத்தி அதோட பால் உற்பத்தி சம்மந்தமாக நான்கு சின்ன சின்ன விளக்கங்கள் தான் பார்த்துக்கொள்வோம் சரியா. அதில் முதலாவது உயிர் வாயு உற்பத்தி இது நீங்கள் அதிகமாக இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் உயிர் வாயு உற்பத்தி அந்த படிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு பெரிய மூடிய ஒரு கடந்துக்குறோம் மூடிய ஒரு குகை மாதிரி உள்ள பாத்திரம் சரியா. அதுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சேதன கழிவுகளை சேதன கழிவுகள் இப்போ சேதன கழிவுன்னு சொல்லக்குள்ள
பொதுவா நான் இதுல யூஸ் பண்றது சாணம், வைக்கோல், தாவர கழிவு இதை யூஸ் பண்ணலாம். ஆனா என்னது சாணமும் வைக்கோலும், சரியா சாணமும் வைக்கோலும் அந்த சாணம் சொல்லக்குள்ள மாட்டு சாணம், அதே மாதிரி அப்படின்றது மாட்டு சாணம் தான். சரி அப்ப மாட்டு சாணம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதோட வந்துட்டு வைக்கோல் இதுகள் வந்துட்டு சேதன பதார்த்தம். சரியா உங்களுக்கு அந்த சேதன பதார்த்த அசேதன பதார்த்தங்கிற வேறுபாடுகள் எல்லாம் கிரேட் டென்ல வரும். சரி சேதன பதார்த்தங்கள், அந்த சேதன பதார்த்தங்களை பொதுவா சாணம் வைக்கோல் இதுகள் நாங்க இருக்க போட்டுட்டோம் என்ன செய்யும் சொன்னால் இதுக்குள்ள ஒரு பாக்டீரியாவை போடுவோம். இந்த பாக்டீரியா அப்ப பாருங்க நுண்ணங்கிற செயற்பாடு, நுண்ணங்கிற செயற்பாடு பாக்டீரியா என்ன செய்யும் உங்களுக்கு அனுப்புவோம் மெதனோ கொக்கஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியா. மெதனோ இந்த பாக்டீரியா பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் பாக்டீரியாக்களை பொறுத்தவரையில நுண்ணங்கிலை பொறுத்தவரையில பொதுவாக பாக்டீரியா பாக்டீரியா போது நிறைய வகை பாக்டீரியாக்கள் இருக்கு. அதாவது நம்மளை போல வலிடைகிற ஆக்சிஜனை சுவாசிச்சு வாழக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்கு. அதே போல வலி இல்லாத நிலைமைகளை ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசிக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் என்ன செய்யப்படுது காணப்படுது. அப்படி வலியை எடுத்து நம்மளை மாதிரி சுவாசிக்கிற பாக்டீரியாங்க காற்றின்றி வாழும் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இப்படி வலி இல்லாம ஆக்சிஜனை பயன்படுத்தாம சுவாசிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள் சொல்லுவோம். இந்த மெதனோகோக்கஸ் சொல்றது காற்றின்றி வாழ் ஒரு பாக்டீரியா, ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டு வலி இருக்காது ஆக்சிஜன் இருக்காது. ஸோ இதுக்குள்ள நாங்க மெதனோகோக்கஸ் போடக்குள்ள அதுக்குள்ள வாழணுமே. ஸோ அது என்ன செய்யும் காற்று இல்லாம சுவாசத்தை மேற்கொள்ளும். அப்ப அந்த காற்றின்றி வாழ் பாக்டீரியாவை நாங்க இதுக்குள்ள போடக்குள்ள அது என்ன செய்யும்னு சொன்னால் இதுல அதுல தொழிற்பாட்டை காண்பிக்கும், அதுல தொழிற்பாட்டை காண்பிக்கும். சரி அது தொழிற்பாட காண தொழிற்பாடு பிரிகை அடைய செய்து பொதுவாக நுண்ணாங்க என்ற செயற்பாடு பிரிகை அடைய செய்து பிரிகை அடைய செய்து என்ன செய்யும் இது வந்து உயிர் வாயு செய்யும் உருவாக்கி கொள்ளும். அந்த உயிர் வாயு நம்ம என்ன செய்யலாம் நம்ம தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். கேஸ் கேஸ் ஆக என்ன செய்யலாம் அங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சமைக்கிறதுக்காக வேண்டி. அதுக்கு என்ன செய்யலாம் இந்த உயிர் வாயுவை நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு வாயு என்னன்னு கேட்டால் மெதியன் சிஹெச்4னு சொல்லுவோம். உயிர் வாயுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாயு மெதேன் வாயு. இதை பேர் நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ எல்பி கேஸுக்கு பதிலாக எல்பி கேஸுக்கு பதிலாக என்ன செய்யலாம் இந்த உயிர் வாயுவை நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப லாபகரமாக இருக்கும், ஆபத்து குறைஞ்சதாகவும் என்ன செய்யும் இருக்கும், இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? ஸோ அது ஒரு கைத்தொழில் செயல்முறை.